இந்திய கடலோர காவல் படையில சேர விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தான் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த தேர்வுக்கான வயது, கல்வி தகுதி, தேர்வு கட்டணம் இதை பத்தி பார்க்கலாம். பொது வேலைக்கான நாவிக் பிரிவு நாவிக் ஜெனரல், உள்துறை பிரிவுக்கான நாவிக் பிரிவு நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச், மற்றும் 2023 ஆண்டுக்கான யாந்திரிக் இயந்திரவியல் யாந்திரிக் மெக்கானிக்கல், யாந்திரிக் மின்னியல் யாந்திரிக் எலக்ட்ரிக்கல், யாந்திரிக் மின்னணுவியல் யாந்திரிக் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மொத்த காலி இடங்களா 300 இடங்கள் இருக்குன்னு இந்திய கடலோர காவல்படை சொல்லியிருக்காங்க. இந்த காலி இடங்கள்ல நாவிக் பொது பிரிவுக்கு 225 இடங்களும், நாவிக் உள்துறை பிரிவுக்கு 40 இடங்களும், யாந்திரிக் இயந்திரவியல் மெக்கானிக்கலுக்கு 16 இடங்களும், யாந்திரிக் மின்னியல் எலக்ட்ரிக்கலுக்கு 10 இடங்களும், யாந்திரிக் மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 9 இடங்களும், மொத்தம் 300 இடங்கள் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வாளர்கள் படித்திருக்க வேண்டிய கல்வி தகுதி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஏற்றவாறு மாறி இருக்கு. அந்த வகையில நாவிக் பொது பிரிவுன்னு சொல்லப்படுற நாவிக் ஜெனரலுக்கு அப்ளை பண்றவங்க 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்புல கணிதம் மற்றும் இயற்பியல் படித்திருக்கணும். நாவிக் உள்துறை பிரிவான நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச்க்கு அப்ளை பண்றவங்க 10 வகுப்பு முடிச்சிருக்கணும். யாந்திரிக் பிரிவுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வர்கள் 10 வகுப்பு முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இயந்திரவியல் மெக்கானிக்கல், மின்னியல் எலக்ட்ரிக்கல், மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ், தொலை தொடர்புன்னு சொல்லக்கூடிய டெலிகம்யூனிகேஷன் இன் ரேடியோ இல்லைனா ஆற்றல் அதாவது பவர்ல ஏதாவது ஒரு துறையில தொழில் கல்வி முடிச்சிருக்கணும். இந்த தேர்வுக்கான வயது வரம்பா குறைந்தபட்சம் 18 வயதாகவும் அதிகபட்சம் 22 வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு வயது தளர்வும் அறிவிச்சிருக்காங்க. வயது தளர்வா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 ஆண்டும், ஓபிசி நான் கிரிமி லேயரா இருந்தா 3 ஆண்டும் வயது தளர்வா வழங்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வோட முறை இந்திய அளவில் விண்ணப்பித்த எல்லோருக்கும் ஒரே மாதிரியா 4 நிலைகள்ல நடைபெறும். அந்த 4 நிலைகளையும் வெற்றி பெற்றா மட்டும்தான் பணியில் அமர்த்தப்படுவாங்க. இந்த தேர்வுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசம் சரியா செப்டம்பர் 8 முதல் செப்டம்பர் 22 மாலை 5:30 வரை ஓபன்ல இருக்கும். இந்த தேர்வுக்கான அனுமதி அட்டையையும் தேர்வு நடைபெறும் நாளையும் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கான கட்டணமா எஸ்சி எஸ்டியாக இருந்தா அவங்களுக்கு முழு விலக்கும், மற்றவங்க எல்லோருமே ₹250 கட்டணமா செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் இணைய வழி வங்கி வழியா செலுத்திக் கொள்ளலாம். முறையா கட்டணத்தை சரியான நேரத்துல செலுத்துபவர்களுக்கு மட்டும்தான் இந்த தேர்வுக்கான அனுமதி அட்டை வழங்கப்படும்னு கடலோர காவல்படை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த தேர்வை பற்றி தெரிந்து கொள்ள https://joinindiacoastguard.government.in அப்படின்ற அதிகாரப்பூர்வ வலைதளத்துல பாத்துக்கலாம்.